மாதம் ரூபாய் 3000 சூப்பர் திட்டத்தை தொடங்கி வைத்த தமிழக முதல்வர். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் இளைஞர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் ரூபாய் 3000 வழங்கும் திட்டத்தை முதல்வர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் உள்ள சட்டக்கல்லூரிகளில் இருந்து படித்துவிட்டு ஆண்டுதோறும் ஏராளமான இளம் வழக்கறிஞர்கள் வெளியே வருகின்றனர். இவர்கள் தேசிய அளவிலான வழக்கறிஞர்கள் குழுமத் தேர்வு எழுத வேண்டும். இதில் தேர்ச்சி பெற்றால்தான் பார் கவுன்சிலில் நிரந்தர பதிவுச் சான்றிதழ் பெற முடியும். இதனைத் தொடர்ந்து இளநிலை வழக்கறிஞர்களாக யாராவது ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் 2 அல்லது 3 ஆண்டுகள் பயிற்சி பெற வேண்டும். அந்த வகையில் இளம் வழக்கறிஞர்கள் தங்கள் பணியை தொடங்குவதற்கு 4 ஆண்டுகள் வரை ஆகிறது. அதுவும் ஏழ்மை நிலையிலுள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்களின் நிலை சற்று சிரமமானது. ஏனெனில் மிகவும் வறுமையான நிலையில் தங்களை வழக்கறிஞர்களாக நிலைநிறுத்திக் கொள்ள முடியாமல் உள்ளனர். இவர்களுக்கு உதவும் வகையில் தமிழக அரசு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அந்த வகையில் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி முக்கிய உத்தரவு ஒன்றை இன்று பிறப்பித்துள்ளார். அதாவது இளம் வழக்கறிஞர்களுக்கு 2 ஆண்டு காலத்திற்கு மாதம் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்துள்ளார். இது தொடர்பான நிகழ்ச்சி தலைமைச் செயலகத்தில் இன்று காலை நடைபெற்றது. அப்போது அரசு சட்டக்கல்லூரிகளில் படித்த 30 வயதுக்குள் இருக்கும் வழக்கறிஞர்களுக்கு மட்டும் நிதியுதவி அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.